யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் பொதுவாக பெண்களுக்கு உண்டாகும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மூலிகையான மருதொண்டி செடியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க இந்த மருதொண்டி செடியை வந்து இங்கிலீஷில் ஹென்னா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து லசோனியா இனர்மிஸ் இதுக்கு வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அளவணம் மருதாணி மருதொண்டி மெகந்தி ஐவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறு மர வகை கிட்டத்தட்ட ஆறு அடியிலேருந்து எட்டு அடி உயரத்துக்கு வளரக்கூடியது நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை தயாரித்து வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன செடி தொட்டியில் கூட இதை அழகாக வளர்த்திடலாம் ப்ரூனிங் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் கூட இதை வந்து அழகாக வளர்க்கலாம் ஏன்னா இது ஒரு சிறு மர வகை தான் அது மட்டும் இல்லை இது ஒரு அருமையான மூலிகையும் கூட இதை வந்து இதனுடைய இலைகள் வந்து கிருமி நாசினியாக செயல்படுது அதனால் இதை வந்து சங்க காலத்துலேருந்தே பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து விதை மூலமாக பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது விதை மூலமாக இதை உற்பத்தி செய்யலாம் இது இதில் நல்லா காய்ந்த காய்கள் வந்து நல்லா காய்ந்த பிறகு அதில் உள்ள விதைகளை எடுத்து போட்டால் ரொம்ப சுலபமாக முளைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம வந்து நிலமாக இருக்கக்கூடிய பதம் பட இடங்களில் நம்ம தூக்கி போட்டோன்னா கூட நல்லா முளைச்சிரும் குறிப்பாக மழை காலத்துக்கு முன்னாடி வீசினோனா வந்துடும் வீட்டில் நீங்கள் செய்யணுன்னா ஒரு சின்ன மூடியில் டப்பாவோட மூடியில் நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மூடியில் சும்மா போட்டு அதில் கொஞ்சம் மண்ணை வச்சு அதில் இதை விதைகளை தூவி தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே அளவு ஈஸியாக முளைச்சிரும் இது வீட்டுக்குள்ளே தான் நான் இது பண்ணேன் ஈஸியாக முளைச்சிருச்சு பாருங்கள் இதை பார்க்கவும் நல்லா இருக்குது இன்னொன்று நம்ம வளர்க்கணும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து மிக மிக அருமையானவை அப்படின்னு சொல்லலாம் நோய்கள் பரவ பரவாமல் இருக்க அதாவது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை கூட இது வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு தாவரமாட்டம் இது இருக்குது நகை வராமல் தடுக்கும் இதனுடைய மூ மூலிகை குணம் பார்த்தீங்கன்னா இளைநரம் மாற கண்கள் குளிர்ச்சி பெறதுக்கு நல்லா தூக்கம் வர இதை தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க அப்புறம் வந்து அழகுபடுத்துறதுக்கும் உபயோகப்படுத்துவாங்க ஒரு சிலருக்கு கை காலில் தைச்சா சளி பிடிச்சிரும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏழெட்டு நொச்சி இலையை அது கூட சேர்த்து அரைச்சி அவங்க கை காலில் பூசுவாங்க அப்போ சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இலையை தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா தொண்டை கரகரப்பு சரியாகும் அது மட்டும் இல்லை மேகநோய் சரியாகிறதுக்கு மருதியா மருதாணி இலை ஒரு பத்து கிராம் ஒரு ஆறு மிளகு ஒரு திரி பூண்டு அஞ்சு கிராம் மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பாலில் கலந்து ஒரு பத்துலேருந்து இருபது நாளுக்கு வெறும் வயிற்றில் குடித்தா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பத்தியம் உண்டு புளி காரம் எடுக்கக்கூடாது அப்புறம் புகைப்பிடித்தல் கூடாது காலாணி சரியாகிறதுக்கு இதோட வேர் பட்டையை அரைச்சி பத்து போட்டால் சரியாகும் கால் வெடிப்பு சரியாகிறதுக்கு இந்த மருதாணி இலை கூட கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்து அரைச்சி அதை போட்டால் கால்வெடிப்பு வந்து சரியாயிரும் தோல் வியாதிக்கு வந்து அதாவது வண்டுக்கடி சொரிச்சரங்கு கரும்படை இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கைப்பிடி இந்த மருதாணி இலை கூட அஞ்சு கிராம் ஐநூற்றி ஒன்று பார் சோப்பு போட்டு அரைச்சி சேர்த்து அரைச்சி பத்து பதினஞ்சு நாள் போட்டு வந்தால் சரியாயிரும் தலைமுடி நீளமாக வளர்கிறதுக்கும் இதாக பயன்படுத்தியிருக்காங்க அதாவது என்னென்னா செம்பருத்தி இலை அப்புறம் செம்பருத்தி பூ மருதாணி இலை முட்டையோட வெள்ளைக்கரு கொஞ்சோண்டு தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் தலையில் தய்ச்சி ஊற வச்சாங்க அப்படி ஊற வச்சு குளித்தாங்க அப்படின்னா அது முடி நல்லா நீளம் வரும் நல்லா புசு இருக்கும் அதே நேரம் வந்து உடலும் நல்லா குளிர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க சளி உடம்பு இருக்கவங்க இதை வந்து அப்படி தேய்ச்சி குளிக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி வந்து இதை தலையில் தேய்ச்சி குளிச்ச குளித்தா முடி நல்லா நீளமாக வளரும் ஆறாத வாய்ப்புண் மற்றும் வாய்ப்புண் ஆடுறதுக்கு இதோட இலையை அரைச்சி தண்ணியில் நல்லா க கரைச்சி அப்புறம் வந்து அதை வடிகட்டி வாய் கொப்பளிச்சா சரியாயிரும் அம்ம அம்மை புண்களுக்கும் வந்து இந்த இப்படி வடிகட்சி வடிகட்டி எடுத்த அந்த கலவையை வந்து போட்டு ஆற வைப்பாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளில் ஆரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்